మర్మదేశం. நான் காக்கி சட்டையை மதிக்கிறவன் தான். ஆனால் அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நம்மக்கிட்டேயே பேரம் பேச வந்தவனை மன்னிக்க முடியாது. ஏய், அவனை கட்டாதீங்கடா. இவனுக்கு விளர அடிதான் அவனுக்கு பாடம். பெரும்பாடி, இவன் இவ்வளவு தூரம் நம்மளை தேடி வந்திருக்கான்னா இவன் படையும் பக்கத்துல தான் இருக்கணும். உடனே இடத்த காலி பண்ணுவோம், புறப்படு. டேய், இவனை அவுத்து கூட்டிட்டு போ. எப்பல நீங்களும் அவனுங்களோட சேர்ந்து வீட்டுக்கு புறப்படுங்க. இது எனக்கும் உங்க ஆத்தாவுக்கும் மட்டுமே நடக்கிற சண்டையா இருக்கட்டும். இதுல நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம். புறப்படுங்க, பத்திரமா போய் சேருங்க. என்ன பேரம் பேசுன இவனுங்க கூட போறதை விட என்ன கண்ணியமா நடத்தின உங்க கூட இருக்கிறதுதான் பாதுகாப்பா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. ராசு, வா போலாம். விரும்பாடி, பொழுது சாய போகுது. இன்னைக்கு ரா பொழுது இங்கே கழிப்போம். காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும், காணி நிலம் வேண்டும் பரசத்து, காணி நிலம் வேணும். அங்கு தூணின் அழகியடாய் நன்மாடங்கள் துய நிரட்டினராய். அந்த காணி சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் வர வேணும். இந்த சித்தம் மகிழ்ந்திட
இருபடி கடவுள கூப்பிடு. அங்கு தூணில் அழகியதாய் தன்மானங்கள் தூய நிறத்தினதாய். அண்ணே இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. விஷக்கடி மாதிரி இருக்கு. ஈரக வண்டு கடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரம்மா சூரணம் இருக்கு, ஆட்டுப்பால் வேணுமே. ஆட்டுப்பால் இந்த நேரத்தில் எங்கேருந்து கிடைக்கும்? அண்ணே நான் கொண்டு வர்றேன், நீங்க ஆக வேண்டியது பாருங்க. பிரம்மா பிரம்மா தாமா, இதை குடிச்சிட்டு படு, விடிய காலம் எல்லாம் சரியா போயிடும். பிரம்மா இந்த நேரத்துல இந்த ஆட்டு போல் உனக்கு எங்க கிடைச்சது? காட்டுல ஒரு ஆடு பிடிச்சிட்டேன். அப்போ இந்த பாவாடு தாவணி தனிய தொழில் பார்த்த? உள்ள வண்டு ஏதாவது இருந்தா கடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த இதை மாத்திக்க. பிரம்மா இந்த புள்ள பக்குவமா பாலும் சோறும் சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. இவங்க ஆத்தா செஞ்ச தப்புக்காக நாம இவளை நம்ம கூட்டத்தோட வச்சு வருத்துறது அவ்வளவு நல்லா இல்லை. பாட்டு கலந்திடவே பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பட்டினி பெண் வேணும். பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பட்டினி பெண் வேணும். எங்கள் கூட்டு கழிகினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் கூட வேணும். எந்தன் பாட்டு திறத்தாலே இவை எத்தை பாலித்திட வேணும். சிவகாமி, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? சிவகாமி எங்க போன? வீட்டை திறந்து போட்டு. அத்தா சிவகாமி, சிவகாமி நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அட இப்பதானே அவளை பார்த்தேன். ஒருவேளை ஆவி முடிச்சு போட போயிருக்காளே என்னமோ. ஆவி முடிச்சா? அட ஆமையா, கம்மாக்கரையில கலவையோட ஆவிய பாத்தியாமில்ல? காசு தொப்பு பங்களால போய் சூட தெரித்து கும்பிட்டுவான்னு சொன்னேன்.
சுகாமி 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 அந்த பொன் பானிய தேடாதடா தேடாத யார் அது சுகாமி சுகாமி சிவகாமி 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 சுகாமி ஐயா போய் வைத்தியரை கூட்டுவாங்க போங்க ஐயா சுகாமி அத்தா என்னையா நிக்கிறீங்க போங்க வைத்தியரை கூட்டுவாங்க இல்ல ராவுத்தூர் இப்பதான் மதுரைக்கு பஸ் ஏறினதை பார்த்தா அத்தா ஐயோ இப்ப என்ன பண்றது பட்டினத்துல இருந்து டாக்டர் பண்ணு வந்துருக்குல்ல அவங்கள கூட்டுவாங்க போங்க சீக்கிரம் போங்க அத்தா ஒரே ரத்தமா வடியுது ஐயோ சிவகாமி அம்மாடி அம்மாடி கொஞ்சம் கண்ணு திறந்து பாரு அத்தா அத்தா வைத்தியர் வேற ஊர்ல இல்ல அடி எப்படி பட்டுச்சு தெரியல காசு தோப்பு வீட்டுல சிவகாமி மயங்கி கிடந்துச்சு தூக்கி கொண்டாந்து வீட்டுல போட்டிருக்கேன் வாங்க போல அவ எதுக்கு காசு தோப்பு வீட்டுக்கு போனா நல்லா இருக்கு வந்திருந்தாரே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அவ காரணம் இல்லாம அந்த பக்கம் போக மாட்டாளே இங்க இருந்தே காரணத்தை தெரிஞ்சுக்க முடியாதுங்க ஒரு நாள் என்னன்னு தான் போய் பாத்துட்டு வாங்களே Thank you.
பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கண்ணை முடிச்சு பாக்கலையே தாயி. ரத்தம் கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. அதுவும் இல்லாம இதையும் பார்த்து பயந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீ நல்லா இருக்கணும் தாயி. என்ன கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டானா? இந்த காசு தோப்பு பங்களாவுக்கு தனியா போய் இந்த மாதிரி வந்திருக்காள பாவி மவ. இவங்க எதுக்கு அங்க போனாங்க? அந்த கிழவியோட ஆவி கம்மாக்கார வரைக்கும் வந்துருச்சு இல்ல, அதுக்கு சாந்தி பண்ணா இவ. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ரொம்ப நன்றிம்மா. நீங்க எதுக்கும் டவுனுக்கு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. தலையில அடிபட்டிருக்கிறதால சொல்றேன். போய்யா, வண்டிக்கு ஏற்பாடு பண்ணு. வாமா, வழியில உன்னை வீட்டுல விட்டு போயிடுறேன். பரவாயில்ல அங்கிள், அவங்கள பாத்துக்கங்க, நானே போய்க்கிறேன். அம்மா, ரீனா, ஸ்கேன் ஏதோ சொன்னியே, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு 1000-2000 ஆகும் அங்கிள். நான் வேணா பணம் ஏதாவது? ஆ இல்ல, என்கிட்டயே இருக்கு. உனக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுமாமா? எனக்கா? ஆ இல்ல, வைத்தியம் பாத்தியே அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். வக்கீலுக்கும் வைத்தியனுக்கும் பாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? 1000 ரூபீஸ் ஆச்சே என் ஃபீஸ். இது போதும் அங்கிள் எனக்கு.